ஹாய் வணக்கம். நம்ம இப்போது சாயல்குடியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் இருக்கிறோம். அந்த உரக்கிணறு அப்படிங்கிற ஊரை தாண்டி நிற்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னை சுற்றி நிறைய பனைமரம் இருக்கிறத பார்க்கலாம். இங்கே ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி பார்ப்போமே, இங்கே கருப்பட்டி காய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்மெல் வந்துச்சு, சரி என்ன காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போன்னு தோணுச்சு. அதனால் அங்கே வந்திருக்கோம், வாங்க நீங்களும் பாருங்கள். வருஷத்தில் கரெக்டாக அந்த சீசனுக்கு மட்டும் இவங்க வந்து இங்கே தங்கியிருந்து பதினியை இறக்கி அன்னன்னைக்கு இறக்குற பதினியை விற்கிறது போக மற்றதை இதை மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கருப்பட்டியாக காய்ச்சிறாங்க. எப்படி காய்ச்சிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் அந்த கருப்பட்டி காய்ச்சிற இடத்துல நம்ம நிற்கிறோம். இதில் வந்து பதனி எடுக்கிறாங்க இல்லையா, பதனீர் எடுத்ததை இப்படி போட்டு நல்லா சுண்ட வர்ற வரைக்கும் இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நல்லா என்ன செய்வாங்க, காய்ச்சுவாங்க. அந்த இடத்துல தான் நாம் இப்போ நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கூப்பைனி அப்படின்னு சொல்லுவாங்க, இது நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. சரி அவங்க அடுத்ததாக அதாவது அந்த மணலை பரப்பி அது மேலே துணி வச்சு அதுக்கு மேலே சிரட்டையை வைக்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்த நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் அந்த பதனியை கிண்டி விடுவோமே அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பதத்துக்கு வந்துருச்சு, அதனால் இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த சிரட்டையில் ஊற்ற போகிறாங்க. அதுக்கு முன்னே நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறதுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கூப்பைனி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஏறக்குறைய கருப்பட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்ருந்தா இதை விட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்த நேரத்துக்கு நமக்கு தந்ததே பெருசு, அதனால் அதையும் டேஸ்ட் பண்ணோம். இப்போ அவங்க அந்த சிரட்டை வச்சுருக்கிறதுல இந்த பாகு நிலையில் இருக்கக்கூடிய இந்த பதனி கருப்பட்டி ஆக போகுது. இந்த கூப்பதினி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஊற்றுறாங்க. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து இது அப்படியே உறைஞ்சிரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. சுத்தமான ஒரு கருப்பட்டி இங்கே தயாரிக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க இறக்குன பதனியுடைய எண்ட் ரிசல்ட்டு இது தான், இப்படி கருப்பட்டியாக வந்துடுது. இது வரைக்கும் கருப்பட்டி எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா இப்போது இதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை மாதிரியான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.